வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் விக்னேஷ் ஆடியோஸ். இந்த பதிவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைக் செட் ஆம்பிளிஃபயரை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. இது பார்த்தீங்கன்னா அகுஜா பிராண்டு எஸ்எஸ்பி 120 வாட்ஸுங்க. இது நியூ மாடலு, இது ஓல்டு மாடல் கிடையாது, இது நியூ மாடலு. ஸோ இந்த ஆம்பில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்டு இன்பில்டாகவே வந்துடும். ஸோ இந்த ஆம்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் ஆம்பிளிஃபயர். ஸோ இதில் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடிட்டே இருக்கும்போது பாட்டு வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. அதாவது பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டே தான் இருக்குது, ஆனால் வந்து ஆடியோ மட்டும் வெளியே வரல. ஸோ அது வந்து டிரான்சிஸ்டர் தான் கம்ப்ளைண்ட்டு. ஸோ இது வந்து நம்ம செக் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நல்ல ஒரு தரமான ஒரு ஸ்டீரியோ ஆம்பு அப்படின்னு சொல்லலாம். ஸ்டீரியோவில் மௌனோ ஆம்பு. ஸோ இதில் இருக்கிற கிளாரிட்டி நம்ம அசம்பிளில் கூட கொண்டு வர முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா இதில் இருக்கிற மெட்டீரியல் எதுவுமே நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் வாங்க முடியாது. ஸோ கம்பெனியில் மட்டும்தான் வாங்க முடியாது. ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 மைக் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மைக் பார்த்தீங்கன்னா ஆக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், வித் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைக் புண்ணாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா மைக் 3 ஆக்ஸ் 1 மைக் 3. இது பார்த்தீங்கன்னா மைக் 4 ஆக்ஸ் 2. இது மைக் 5 ப்ளஸ் USB. ஸோ இந்த லாஸ்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பியோட கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸுக்கும் மைக்குக்கும் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இதோட ஃப்ரண்ட்டு. ஸோ இதோட பேக் சைடில் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு 6 இன்ச் மட்டும் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரீ அவுட்டு, இந்த ஆம்பிலேருந்து அடுத்த ஆம்புக்கு இது லைன் அவுட்டு. ஸோ ரெண்டுலையுமே ஒரே ஆப்ஷன் தான். இந்த ஆக்ஸ் 1 ஆக்ஸ் 2 இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் உள்ளோடி இருக்கும். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மேச்சிங் லைனு. இது வந்து பார்த்தீங்கன்னா மேச்சிங் போட்டு நம்ம யூஸ் பண்ணுறது. அதில் 70 வாட்ஸ் 100 வாட்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா காமன் எர்த்த, அப்புறம் பார்த்தீங்கன்னா 4 ஓம்ஸ் 8 ஓம்ஸ் 16 ஓம்ஸ். ஸோ இது இது பார்த்தீங்கன்னா எர்த்த, நம்ம பூமி எர்த்த கொடுக்குற ஸ்பேஸ். இது பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் ஹோல்டர். இது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்லையும் ரன் ஆகும். இந்த ஆம்பு வந்து 12 வோல்ட்லையும் எமர்ஜென்சிக்கு நம்ம வந்து 12 வோல்ட்லையும் ரன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஆம்போட பேக் வியூவு. ஸோ அகுஜா பிராண்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 6 இன்ச்சில் ஒரு ஸ்பீக்கரை மட்டும் கனெக்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இது வந்து டெஸ்டிங் பண்ணுறதுக்காக வேண்டி, என்ன கம்ப்ளைண்ட்டு நம்ம என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு கஸ்டமர் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நம்ம செக் பண்ணி பார்க்கணுன்றதுனால நம்ம அதை ஒரு ஸ்பீக்கரை மட்டும் கனெக்ஷன் பண்ணி டெஸ்டிங் பார்த்துருக்குறோம். ஸோ ஒரு சில டைம் பாட்டு வந்து பாடிட்டே இருக்கும்போது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ மட்டும் நின்றுது, மற்றபடிக்கு ஒர்க் போயிட்டு தான் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போல் ப்ளே ஆகுது, இது நிற்கிது. ஸோ இதை வந்து சர்வீஸ் பண்ணிட்டு நம்ம அடுத்த இதில் என்ன எதுன்னு முழுசும் நம்ம பார்க்கலாம். இப்போ சின்ன ஒரு டெஸ்டிங்கோட இந்த பதிவை வந்து முடிச்சுக்கலாம். அடுத்த பதிவு இதை ரெடி பண்ணிவிட்டு அடுத்த ஒரு பதிவாக நான் போடுறேன். சப்போஸ் டைம் கிடைக்கல அப்படின்னா அதனால தான் நம்ம முன்னாடி இந்த பதிவை எடுக்கிறோம். ஸோ அப்போ வந்து நம்ம கோவிலில் ஃபிட் பண்ணிட்டு அந்த இடத்துல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஐ வில் ட்ரை. ஏன்னா நம்ம ஒர்க் பிஸி ஓவராக இருக்கிறனால ஸோ இதை ரெடி பண்ணுறதே டைம் சரியாக போயிடும். ஸோ அந்த ஒரு விஷயம் தான். ஸோ இதை ஒர்க்கிங் முடிச்சுட்டு நம்ம அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.